அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேண்ட் நச்சு. அறலை அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலிருந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. 9ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ், குழப்பம் எல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. எக்ஸாம் ஃபீஸே கிடையாதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. கண்டிப்பாக எக்ஸாம் ஃபீஸ் இருக்கா இல்லையா, அதே மாதிரி டிப்ளமோ எக்ஸாமுக்கு பிஇ எலிஜிபிளா இல்லையா, அதே மாதிரி என்னென்ன மார்க் ஷீட்ஸ் தேவைப்படும், என்னென்ன தவறுகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது, என்னென்ன தவறுகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வீடியோவில் நம்ம ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவுசெய்து நம்ம வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, ஸோ எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 1933. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ், அதாவது 2104 வேகன்சிஸ் இந்த சானிடரி இன்ஸ்பெக்டர்ன்ற எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் வேகன்சிஸ் கொடுத்து 2104 எக்ஸாம் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டேட்டு எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்ளிகேஷன் டேட் எப்போ முடியுது, ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க ஞாபகம் இருக்குல்ல, அப்ளிகேஷன் டேட்டு 12ஆம் தேதியோடு முடியுது. சரியா, அதையும் தெரிஞ்சுக்கோங்க, 12ஆம் தேதியோடு முடியுது. நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத தயவு செய்து விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா முதலேயே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா கடைசி நேரத்தில் சர்வர் ஏற மொத்தமாக எல்லாருமே வந்து எல்லாருக்கும் டவுட்ஸ் இருக்கும், அதப்பெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் வந்து நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அது தேவையில்லாத வேலை. இதுக்கு ஃபீஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத அந்த ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், ஃபீஸ் இருக்கா இல்லையா, ஆனால் ஃபீஸ் கிடையாது, இது ஒரு முக்கியமானது. இன்ன வரைக்கும் அதுக்கு உண்டான நியூஸும் எதுவும் வரல, இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் அதை பற்றி எதுவும் கொடுக்கல, நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுக்கல, அதுலேயே தெரிஞ்சிருக்கணும் ஃபீஸ் கிடையாதுன்றது. ஆனால் நம்ம அப்ளை பண்ணி முடிக்கிற வரைக்குமே ஃபீஸ்ன்ற கேட்டகரியே ஓப்பன் ஆகாது. பட் அப்கமிங்னு அவங்க இதை ஆட் பண்ணுறாங்களா தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபீஸ் கிடையாது. சரியா, ஏன்னா நான் அப்ளை பண்ணினேன், அதனால வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்றத உண்மை முழுக்க முழுக்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஸோ இது வேகன்சிஸ் கூடிருச்சு. அதே மாதிரி பிஇ எலிஜிபிள் ஃபார் டிப்ளமோ எக்ஸாம், அதாவது பிஇ வந்து எலிஜிபிள் தானா, அதுக்கும் என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. சரியா, அது எத்தனை பேர் படிச்சுட்டு அப்ளை பண்ணாங்க அப்படின்னு தெரியல, இதை இன்ஸ்ட்ரக்ஷனை கவனமாக ஒவ்வொன்றையும் படிச்சு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு என்ன ஆகும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும். சரியா, ரொம்ப ரொம்ப என்ன ஆகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தயவு செய்து அதை பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ பிஇ பிடெக் டிகிரி இன் சிவில், சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸ், சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா 13. அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சிஸ், 9 வேகன்சிஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி மெக்கானிக்கல் இருக்கா, பிடெக் மெக்கானிக்கல் இருக்கு. ஸோ இதுக்கு ஃபுல்லாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடெக் மெக்கானிக்கல் 2 டிகிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் முக்கியமான என்னதுன்னா நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் மொத்தமாக அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆயிடுதுன்னா இப்போ 9 போஸ்ட் செலக்ட் பண்ணால் சிலது 7 போஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த போஸ்ட் எல்லாம் மேக்ஸிமம் பிடெக் மெக்கானிக்கலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது ஒரு விஷயம். அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் எரராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷனை வச்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் என்ன தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் அசம்ஷனாக இருக்கக்கூடியது. பட் சில பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 போஸ்ட்டு தான் வந்து கிளிக் ஆகும், எல்லா போஸ்ட்டையும் 9 போஸ்ட்டையுமே மெக்கானிக்கலுக்கு செலக்ட் பண்ணாலும், சரியா, 9 போஸ்ட்டையுமே மெக்கானிக்கலுக்கு செலக்ட் பண்ணாலும் என்ன ஆகுதுன்னா 7 போஸ்ட்டு மட்டும்தான் செலக்ட் ஆகுது. அதில் 2 போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்சியரும் அதே மாதிரி ஒர்க் இன்ஸ்பெக்டர் முனிசிபாலிட்டி, ஓவர்சியரும் ஒர்க் இன்ஸ்பெக்டர் முனிசிபாலிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆக மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வைஸ் நான் சர்ச் பண்ணேன், அந்த அளவுக்கு ஒன்றும் தெளிவாக இல்லை. பட் குவாலிஃபிகேஷன் வைஸ் என்னது குவாலிஃபிகேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம். சரி, அது ரொம்ப முக்கியம், ஓவர்சியர். ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் கொடுத்துருக்காங்க, ஒர்க் இன்ஸ்பெக்டரும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஏன் அப்ளை ஆகலை அப்படின்றத பார்ப்போம். மேபி டெக்னிக்கல் எரராக இருக்கிறதுன்றான அதிக வாய்ப்புகள் இருக்குது, அது நான் அப்ளிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறப்ப சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னது எல்லா எக்ஸாம்ஸுக்குமே கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், TNPSC AE, TNPSC AE. அதே மாதிரி இப்போ வந்திருக்கு என்னது தமிழ்நாடு இந்த எக்ஸாமு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா JDO, ஃபோர்மேன், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி மெக்கானிக்கலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளாஸஸ் கொடுத்துக்க போகிறோம்.
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோட்டோ வித் நேம் டேட். அதாவது நீங்கள் டிஎன்பிசி அஸ் பர் டிஎன்பிசி எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே பேட்டர்ன் தாங்க, வேறு எதுவுமே மாற கிடையாது. டிஎன்பிசிக்கு என்னென்ன அப்ளை பண்ணுவீங்களோ அதே பேட்டர்ன் தான். அதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கிறது என்னென்னு, இது ஃபோட்டோ வித் சிக்னேச்சர், ஃபோட்டோ வித் நேமு டேட்டு இருக்கணும். அதில் வந்து சிக்னேச்சர் தனியாக, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட், இது ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மெட். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட், இது எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட். 250 KB உள்ளதான் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஓவரால் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா 500 KB இருக்கலாம், இது மட்டும் 500 KB பிடிஎஃப் ஃபைலாக இருக்கலாம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக இருக்கணும், 250 KB இருக்கணும் அப்படின்றத அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்பையும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்னென்ன, எஸ்எஸ்எல்சி, HSC, கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இந்த தவறை யாரும் பண்ணிடாதீங்க. இந்த தவறு, ஏன்னா நிறையா பேர் இந்த தவறு பண்ணுவீங்க, அதையும் நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் அசால்ட்டாக இருந்தாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்ன ஃபார்மில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டி இடையில இடையில நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கன்சர்ன்ட். ஸோ இந்த 8 டாக்குமெண்ட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு என்னது தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இருக்கு பார்த்தீங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட், அந்த அசிஸ்டர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எம்சிக்யூ கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம ஏஇ எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அதையே நம்ம இந்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸாக இருந்தால், அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெக்கானிக்கலுக்கும் இந்த கொஸ்டின் பேங்குன்றது போட்டிருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் பேங்கும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ டீட்டெயிலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலே ஐ பட்டன்லையும் நான் கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், கீழே தெரிகிற நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணி என்ன மாதிரி டீட்டெயில் வேணும், என்ன மாதிரி யூனிட் வேணும் அப்படின்றத கேட்டு, அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத கேட்டு பே பண்ணிக்கோங்க. சரியா, அதை பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கும் அதே தான், மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 799, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 799 வரும், 800 800. பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு வரும், அதுக்கு வந்து அந்த வீடியோ லிங்க்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கீழே வந்து நான் அப்ளிகேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன், அந்த அப்ளிகேஷன் லிங்க் இந்த இப்படி தான் இருக்கும் பாருங்க, அப்ளிகேஷன் லிங்க் TNMUKN அப்ளை, இந்த இதில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் கிளிக் ஆகும். ஸோ இந்த பேஜில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா சைன்இன் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் இந்த இதெல்லாமே பார்த்துக்கோங்க, என்னென்ன டீடைல் தெரியுமோ எல்லாத்தையுமே பக்காவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளை நவ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேர், இனிஷியலு, இமெயில் ஐடி, இமெயில் ஐடி கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில்னு வரும், வெரிஃபை இமெயில் வரும். அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை நம்பர் வரும், இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஃபஸ்ட் என்னது, இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், இங்கே பார்த்தீங்களா, அது இந்த இதில் வந்து மொபைலுக்கும் ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம். வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க, சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், என்னது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது யூ ஹாவ் கம்ப்ளீட் த பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்துடும். யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து அவங்களே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயிலில் போய் பார்க்கணும். ஆனால் மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது, மெயிலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. அப்போ எங்கே தான் ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஸ்பேமில் இருக்கும் அப்படின்றத காட்டியிருப்பாங்க. நீங்கள் மெயிலுக்கு போயிட்டீங்கன்னா சென்டு ஸ்டார்டு இந்த மெசேஜ் வரிசையாக இருக்கப்போ ஸ்பேம் அப்படின்றது இருக்கும், அந்த ஸ்பேமில் தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். சரியா, அந்த ஸ்பேமில் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரும், அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ அது போட்டதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் டேஷ் போர்டு அப்படின்றத ஓப்பன் ஆயிடும். அதாவது ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயில் ஐடி உங்களுக்கு ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் திருப்பி அதே ஸ்பேம் மெசேஜில் தான் வந்து நிற்கும். யூசர் ஐடி அவங்களே ஒன்று கொடுத்துருவாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு யூசர் ஐடி வரும், பாஸ்வேர்டும் அவங்களே கொடுத்துருவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காகவே லாகின் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு அப்ளை, சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து பண்ணாலும் பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சுக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு நாட் கம்ப்ளீட்டர், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, இப்போ தான் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம டிஎன்பிசி அப்ளிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, டிஎன்பிசி அப்ளிகேஷன் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் தாங்க இருக்கும். இங்கிட்ட என்னது டேட்ஸு, டீட்டெயில்ஸ் ஆஃப் அட்ரஸ்ஸு, ஸ்பெஷல் கேட்டகரி, எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷனல், ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொன்றும் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண டிக் ஆகிட்டே வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்னது எக்ஸாம், என்ன எப்போ எக்ஸாம் நடக்க போகுது, அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன், அதோட இது என்னது எப்பவும் போல டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டிக்கு, அடுத்து டேட்டு டிக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம முடிக்க முடிக்க இந்த இடத்துல என்ன ஆயிரும், இந்த டிக்கு மார்க்கும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், என்னோட பேரை போட்டிருக்கேன் எப்பவும் போல, உங்களோட பேர், ஜெண்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு நம்பரை தப்பு இல்லாமல் என்ன பண்ணுங்க, தப்பு இல்லாமல் அடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்ன வேலிடாக லைசன்ஸ் கொடுக்க போகிறீங்களா, ஓட்டர் ஐடி கொடுக்க போகிறீங்களா, ஆதார் கார்டு கொடுங்க, மேக்ஸிமம் ஆதார் கார்டு கொடுங்க, அதுதான் எப்போவுமே நல்லது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு வேலிட் போட்ட ஐடி ப்ரூஃப் நம்பர், அதான் ஆதார் கார்டு நம்பரு இல்லை டிரைவிங் லைசன்ஸ், எனி திங். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் உங்களோட டேட்டா பற்றி என்ன இருக்குது, சம்டைம் பர்த் சர்டிஃபிகேட்ல மாறி இருக்கும் அதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட நேம், அம்மாவோட நேம், நேஷ்னாலிட்டி, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிடுறீங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா அம்மாவோட பேர், நேஷ்னாலிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. ரிலீஜியன், மதர் டங், என்ன பேசுவீங்க, சிங்கிளா மேரீடா. அதே மாதிரி இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, இந்த இடத்துல கண்டிப்பாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் அவங்க கேட்டகரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த தடவை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகிரியை நீங்கள் தயவு செய்து சூஸ் பண்ணியே ஆகணுங்க. தயவு செய்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியே ஆகணும். அதுலேயும் நீங்கள் இன்டெப்த்தாக கொடுத்து தாங்க ஆகணும். எவ்வாறுங்க பிசினா பிசி, அதுக்கப்புறம் வந்து இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். என்ன சப்காஸ்ட்டு பிசிலேயே நீங்கள் என்ன சப்காஸ்ட்டு, சரியா? அதே மாதிரி என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த அத்தாரிட்டி மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படின்றத கேட்பாங்க. அங்கே பாருங்க கம்யூனிட்டி வந்து எஸ்சிஏ எஸ்சிஏ தாசில்தாரா, பிசி பிசிஎம் எம்பிசி தாசில்தாரா, இல்லை பிசி பிசிஎம் ஹெட் குவார்டர்ஸ் டெபியூட்டி தாசில்தாரா, இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சிகில் குத்திருப்பாங்க இல்லை சீல் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸோட தாசில்தார் இல்லை ஹெட் குவார்டர்ஸ் டெபியூட்டி தாசில்தார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் தயவு செய்து கரெக்டாக அப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ வந்து எப்போ டேட்டு கொடுத்தாங்க, எந்த டேட்டில் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன ஆகும், கரெக்டாக ஓகே ஆகும். அதுக்கப்புறம் எப்பவும் போல டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அழைத்திடணும். சரியா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஏஐக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஜிடிஓக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதாவது சிவிலுக்கும் என்னது ஸ்டடி மெட்டீரியல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு, அதுவும் உங்களுக்கு அப்கமிங்ல அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறாங்க என்ன பண்ணுங்க, கீழே தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி இதெல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல ஃபில் பண்ணிட்டு பர்மனன்ட் அட்ரஸும் அதுதான் அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பேசிக்காக ஒரு அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்ததுக்கப்புறம் இங்கே எப்பவும் போல டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேட்டகரி டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து ட்ரிபிள்எல்டி டிஃப்ரெண்ட்லி ஏஜ்டு இந்த பர்சனா, ஏபிள்டு பர்சனா, அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி வேணாமா, இங்கிலீஷில் எழுத போகிறீங்களா, எக்ஸ் சர்வீஸ் வேணா, இந்த தான் கேட்பாங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு என்னது டிக்ளரேஷனை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்களா, அப்படி ஒர்க் பண்ணால் அது என்ன ஒர்க்குன்றத கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டாக அன்எம்ப்ளாய்டாக என்னன்றதை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி எங்கே நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கீங்க, இல்லை அப்போ நோ கொடுத்துட்டு சப்மிட்டை கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க, எஸ்எஸ்எல்ஜி முடிச்சிருக்கீங்களா, ஹெச்எஸ்சி டிப்ளமோ, யூஜி, பிஜி, பிஜி டிப்ளமோ, எம்ஃபில், பிஎஸ். ஸோ எந்தெந்த டிகிரி முடிக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படிங்கிறத டிக் பண்ணணும். இப்போ நான் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி, அப்போ வந்து எனக்கு என்னது மற்ற எந்த இதையுமே நான் கிளிக் பண்ணக்கூடாது, என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை தான் கிளிக் பண்ணணும். ஏன்னா பின்னாடி அந்த சர்டிஃபிகேட்டை அப்ரூவ் பண்ண சொல்லணும், அந்த தப்பையும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி யூஜி இதை முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஒவ்வொரு கேட்டகிரியாக ஓப்பன் ஆகும்.
கிளிக் பண்ணோன்னே எல்லா கேட்டகரியும் மார்க் ஷீட் நம்பர் மூட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரா இல்லை பார்ட் டைமா அப்படின்றத கேட்கும். அதே மாதிரி எந்த ஸ்டேட் போர்டில், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா இல்லை அதாவது சிபிஎஸ்சியா இந்த மாதிரி கேட்கும். அதே மாதிரி சப்ஜெக்டில் தமிழ் வந்து கண்டிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஒரு தமிழ் சப்ஜெக்ட் இருந்திருக்கா அப்படின்னாங்க, அது ஓகே. அதே மாதிரி டென்த்து எந்த மாதம் எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்றது கேட்குது, எவ்வளோ மார்க் ஷீட்டு மார்க்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது கேட்கும். அதே மாதிரி தான் ஹச்எஸ்சி, அதே மாதிரி தான் என்னது ஹையர் குவாலிஃபிகேஷனும் கேட்கும், சரியா? இது ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்எ ஹச்எஸ்சியும் அப்படி தான் இருக்கும், இதுவும் அப்படி தான் இருக்கும். ஸோ மெட்டீரியலை பற்றி நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஸ்டேட் போர்டு என்னென்னு கேட்டிருக்காங்க, பார்த்தீங்களா என்னென்ன ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா ஆங்கிலோ, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து ஹச்எஸ்சி, இதுலேயே அதே தான் இருக்கும், ஆனால் சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாமே கரெக்டாக போடணும். இதில் வந்து என்ன புதுசாக கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க, அதாவது ப்ளஸ் டூ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்றத கேட்டுக்காங்க. ப்ளஸ் டூ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்றத கேட்டுக்காங்க. இப்போ நான் 2014 முடித்தேனா 2013, அதாவது ஜூன் 2013 இருந்து எனது ஏப்ரல் 2014 மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்கள்ல, ஏப்ரல் 2014 சம்திங் இல்லை மார்ச் 2014 நமக்கு எக்ஸாம் எப்போ முடியுதோ சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஜூன் ஒரு வருஷம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும், பீரியட் ஆஃப் ஸ்டடி, அதே மாதிரி பர்சன்டேஜ். அதுக்கப்புறம் யூஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் டாக்குமெண்ட், அதாவது என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றது, ப்ரொஃபஷனலா இல்லை ஓவரால் மார்க்ஸ்னா என்னன்ற கேட்கும். ப்ரொஃபஷனல் தான் மேக்ஸிமம் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துடணும், சரியா? அதை நீங்கள் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த டிகிரி, என்ன டிகிரி, ப்ரொஃபஷனல் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், சரியா? பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அதில் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்றது கேட்கும், சரியா? அந்த டிகிரி வந்து இப்போ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ முடிச்சிட்டிங்களா, அது வந்து ப்ரிஸ்கிரைப்டா இல்லாட்டி வந்து ஈக்குவலடா, அதாவது கேட்டிருக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ப்ரிஸ்கிரைப்டுன்னு கொடுங்க, இல்லை கேட்டிருக்கிறதுக்கு விட இப்போ நீங்கள் ஒரு பிடெக்கோ ஏதோ ஒன்று சம்திங் முடிச்சிருப்பீங்க, அப்போ அது வந்து ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன், சரியா? ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். அப்போ ஈக்குவலண்டா ப்ரிஸ்கிரைப்டான்னு கேட்கும், அதை பிடிச்சிங்க. அடுத்து நேம் ஆஃப் த காலேஜ் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இன்ஜினியரிங் காலேஜோ எந்த டிப்ளமோ எதுனாலும் சொல்லி போட்டுக்கோங்க. அந்த நேம் ஆஃப் த யூனிவர்சிட்டி, அது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் வரும், அழகப்பா யூனிவர்சிட்டி, காமராஜ் யூனிவர்சிட்டி, காரைக்குடி யூனிவர்சிட்டி இந்த மாதிரி வரும். அதில் அண்ணா யூனிவர்சிட்டி இந்த இதில் இருக்காது, என்னது அண்ணா யூனிவர்சிட்டி இதில் இருக்காது, சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம், அண்ணா யூனிவர்சிட்டி இதில் இருக்காது. அதனால் இதை கிளிக் பண்ணி அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுங்க, அதுக்கு கீழே அதர்ஸ்ன்னு கொடுத்தோடனே என்ன யூனிவர்சிட்டின்னு கேட்கும், அதில் நீங்கள் டைப் பண்ணணும்னா அதில் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றத டைப் பண்ணணும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், யூனிவர்சிட்டி இந்திய அந்த கவுன்சில் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு இருப்பாங்க. சப்போஸ் உங்கள் யூனிவர்சிட்டி அங்கீகரிக்கப்படலன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், இஸ் த யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ் இஸ் த யூனிவர்சிட்டினா உங்களோட யூனிவர்சிட்டி பேரை போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், ஓகேனா அது அங்கீகரிக்கப்பட்டது ஆமாம் அப்படின்றத சொல்லிடுங்க. அதே மாதிரி எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ வருஷம் படிச்சிங்க, இப்போ 4 வருஷம் இன்ஜினியரிங், டிப்ளமோனா 3 வருஷம், ஸோ அப்போ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக சொல்லிடணும். அதே மாதிரி மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரா பார்ட் டைமா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம், பிஎஸ்டிஎம்க்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் தயவு செய்து பாருங்கள், குரூப் 4க்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது மேலே ஐ பட்டன்லையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், அதை தயவு செய்து போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து டிகிரி வரைக்கும் முடிச்சு அப்லோட் பண்ணுறீங்க ஃபைல் அப்படின்னா தயவு செய்து டிகிரி வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும். இல்லை நான் 10th 12th டிகிரி வந்து இங்கிலீஷில் படித்தேன் ஆனால் வந்து நான் தமிழ் மீடியத்துக்கு அப்ளை பண்ணுவேன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள், நீங்கள் நாட் எலிஜிபிள் தமிழ், அதாவது 10th முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், டிகிரியும் தமிழில் முடிச்சிருந்தால் தான் நீங்கள் வந்து என்னது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள், இல்லாட்டி எலிஜிபிள் கிடையாது. அப்படி நீங்கள் 10th + 2 மேக்ஸிமம் வந்து எல்லாருமே டிகிரி முடிச்சிருவோம், தமிழ் வழியில் முடிச்சிருந்தால் மட்டும் அவங்களுக்கு மட்டும் தான் என்னது பிஎஸ்டிஎம் இருக்குது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த தவறை யாரும் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட எப்படி இருக்கும், பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்குது, 10th 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிங்க, அது எதில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, யாரால் வழங்கப்பட்டது, எந்த அத்தாரிட்டி டிஸ்கினேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சிகில் எல்லாமே, என்ன ஸ்கூல் நேமு, யார் வழங்கினாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நீங்கள் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில்ஸ், ஸோ நீங்கள் எந்த மதுரைன்ற மதுரையை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து அட்லீஸ்ட் 1 போஸ்ட், இதில் வந்து எல்லா போஸ்ட்டுமே நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, அதில் செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 9 போஸ்ட் இருக்கும், மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 9 போஸ்ட்டு, சிவிலுக்கு 13 போஸ்ட், அதில் ஆனால் நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு 7 போஸ்ட்டு தான் வந்துச்சு, அதுதான் வந்து டெக்னிக்கல் எரர் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் சில பேருக்கு வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க, பார்ப்போம்.
இருந்தாலும் நம்ம இந்த ஏழு போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக தான் இருக்கக்கூடியோம். ஸோ இப்போ இதில் இருந்தே நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ எலிஜிபிள் ஃபார் டிப்ளமோ எக்ஸாம். அதனால் நீங்கள் வந்து 29ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாம் எழுதுனா 30ஆம் தேதி நடக்கக்கூடிய எக்ஸாமும் நீங்கள் தாராளமாக எழுதலாம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்போ என்னது, ரெண்டு நாளையுமே காலையிலையும் மார்னிங்கும் காலையில மார்னிங்கும் நீங்கள் தனித்தனியாக எக்ஸாம் எழுதுவீங்க. கொஸ்டின் பேட்டர்னும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், கிரிமினல் ஃபைல் கேஸ் இருக்கா இல்லையா, இது வந்து ஜென்ரலாக கேட்கக்கூடியதான். அதே மாதிரி நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து கரெக்டான கண் பார்வை தெரியுதா, அல்லாட்டி கலர் பிளைண்ட்னஸ் இருக்கா, இதெல்லாம் கேட்பாங்க. இல்லை இல்லை அப்படின்றத போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் முக்கியமானது, நான் சொன்னேன் அந்த 8 டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு தான் அந்த 8 டாக்குமெண்ட்ஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகன்ட் ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ, அதில் வந்து நேம் இருக்கணும், டேட் இருக்கணும், 30 KB தான் அந்த இமேஜ் இருக்கணும், 30 KB. அதே மாதிரி அப்ளிகேஷன் சிக்னேச்சர், அதுவும் 30 KB தான் இருக்கும். இது எல்லாமே டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கிளிக் வெரிஃபை த ஃபோட்டோ, வெரிஃபை த டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபோட்டோ இந்த இடத்துல அப்லோட் ஆகும். அதனால தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான ஒரு சான்றிதழ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், PDF 250 KB போட்டு அதையும் டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணணும். இதில் ஃபுல்லாக அடுத்து வரதுலாம் டாக்குமெண்ட் PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், 250 KB. இதில் பார்த்தீங்கன்னா ஆதாருமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டாக்குமெண்ட் ஆதாருமே என்ன பண்ணணும், டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக டாக்குமெண்ட் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. இதில் வந்து இந்த கிளிக் ஆர் டு அப்லோடு இது ஒவ்வொன்றையும் கொடுத்து கிளிக் ஆர் டு அப்லோடு கொடுக்கணும். நீ கடைசியில் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் கொடுக்குறேன்னா இது மட்டும் தான் அப்லோட் ஆகிருக்கும், மற்ற எல்லாமே மறைஞ்சு போயிடும். திருப்பி நீங்கள் ஒவ்வொன்றையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக ஒவ்வொன்றையும் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ப்ராப்பராக ஒவ்வொன்றையும் அப்லோட் பண்ணுங்கள், கிளிக் ஆர் டு அப்லேட் கொடுங்க. சரியா, ஆதார் கார்டு, அதே மாதிரி SSLC மார்க் ஷீட்டு, அதே மாதிரி KP கூட இருந்தாலும் அலோவ் பண்ணாது. அதனால் 250 KB இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் 250 KB இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. டிகிரி இல்லாட்டி ப்ரொவிஷனல், அதே மாதிரி கன்சாலிடேட் மார்க் ஷீட் சொன்னேன்னா. ஸோ இது எல்லாமே இருந்தால் தான் உங்களுக்கு என்னது, நீங்கள் எந்தெந்த டிகிரி அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த டிகிரிக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 9 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ஓவர்சியர் போஸ்ட்டும் அந்த ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டும் கிளிக் ஆகலை, டெக்னிக்கல் எரரா அப்படின்றதே தெரியல. மேபி பிடெக் மெக்கானிக்கல் கொடுத்துருக்கனால அந்த ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனுக்கு இல்லாத பட்சத்தில் இல்லையா அப்படின்றதும் தெரியல. அது நமக்கு போக போக தெளிவான விளக்கங்கள் கண்டிப்பாக கிடச்சிடும். இது வரைக்கும் 7 போஸ்ட்டுக்கு நமக்கு அப்ளை ஆகிருக்கு. எக்ஸாம் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. சரியா, அதுக்கப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் திருப்பி கேட்கும். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோட், நான் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன், இது ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். டிக்ளரேஷன் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துருங்க. இந்த இடத்துல கன்ஃபார்ம் இந்த டிக்ளரேஷன் 11 டிக்ளரேஷன் கேட்கும், அது ஃபுல்லாக கரெக்டாக அப்படின்றத கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் கொடுக்கணும். இதை ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 2 தடவை அக்ரி கேட்கும், தமிழில் ஒன்று இங்கிலீஷில் ஒன்றுன்னு, அதை 2 அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெட்டீரியல் ஆல்ரெடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், கீழே லிங்க் இருக்குது, தயவுசெய்து போய் பாருங்கள். வேணுங்கிறாங்க மறக்காமல், ஏன்னா இப்போ இருந்தே படிங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட தான் இருக்குது, அதனால் வந்து இப்போ இருந்தே படிங்க. ஏதாச்சும் ஒரு வழியில் நமக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றத பழமொழி கேள்விப்பட்டது. அதனால் வாய்ப்பு வரும்போதே தயவுசெய்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. இன்னொரு தடவை இந்த வாய்ப்பு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை ஒரு பெரிய அரும்பெரும் வாய்ப்பாக பயன்படுத்தி தயவுசெய்து இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறையா டெஸ்ட் அட்டன் பண்ணிப்பார். ஓகே ஓகே, ஸோ இதெல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆயிடுச்சு, நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மு அப்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த டிக்ளரேஷன் ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் கேட்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட முடிஞ்சதுக்கப்புறம் ஓவராலாக TNPSC எப்படி வரும், கடைசியில் நீங்கள் கொடுத்துருக்கதெல்லாம் சரியா அப்படின்றது வரும். அது ஃபுல்லாக சரின்ற பட்சத்தில் என்னது, நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோடு பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டே கொடுக்கல. அப்போ இந்த எக்ஸாமுக்கு என்ன ஆயிருச்சான், பேமெண்ட்டே கிடையாது, நோ பேமெண்ட். ஏன்னா இன்னைக்கு நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ எக்ஸாம் ஃபீஸ், நோ எக்ஸாம் ஃபீஸ், அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க வீடியோ. அதே மாதிரி JDOக்கு, நம்ம சிவிலுக்கு JDOக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு அப்கமிங்கில் அப்லோட் ஆகிருக்கும். மெக்கானிக்கலுக்கு MCQல இருக்குது, அதே மாதிரி எலக்ட்ரிக்கலுக்கும் MCQல இருக்குது. ஆல்ரெடி அதை பற்றின வீடியோஸ் தான் கீழே கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அப்ளை பண்ணதை வச்சு தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், அது தவறாகவும் இருக்கலாம் சம்டைம்ஸ். சரியா, ஆனால் முடிஞ்ச அளவு கரெக்டாக தான், ஏன்னா அப்ளிகேஷன் தப்பாக அப்ளை பண்ணிட்டா என்ன ஆயிரும், ரிஜெக்ட் ஆயிரும்.
அதனால் முடிஞ்சளவு கரெக்டாக தான் ப்ரூவ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி டெலகிராம் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், டாடா, பை பை.